வெல்கம் டு மூன்ஃபுட்ஸ் மில்லட் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மல்டி மில்லட் பாஸ்தா தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க. ஃபிங்கர் மில்லட், பீல் மில்லட், கோடோ மில்லட், பேனியர் மில்லட், லிட்டில் மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், சொர்க்கம் மில்லட், வீட் ஃப்ளோர், பேசன்கிராம் ஃப்ளோர். நோ மைதா, நோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ். இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து போடலாம். இப்போ வந்து வெந்துடுச்சு. நாம் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம வணக்கிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி வடிகட்டியாச்சு. நம்ம வாங்க வணக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம், அப்புறம் தக்காளியை நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் ரோஸ்ட் ஆகும் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வணங்கின வாட்டி நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மசாலா கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதுலேயே மசாலா கொடுத்துருப்பாங்க. நான் மணக்கிட்டேன். அதில் நல்லா மசாலா போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டு நல்லா பண்ணுங்க. பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு தோணும் இருக்கு. நம்ம ரெடியாக நாட்டி சாப்பிட்டுடலாம். பார்க்கவே அப்படி ருசியாக இருக்குது. ஏ கிண்ட கிண்ட கலரே பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பாஸ்தா மேலேயே போட வேணாம், சைடில் ஓரமாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.
பாக்கி அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. அல்டிமேட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Mm-hmm.